எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். உடைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி கோட்டபாயாவிடம் சரத் பொன்சேகா கேள்வி. ராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஆகியோரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்படவிருந்த நினைவு தூவி அடித்துடைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துக்கு தமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று ராணுவத்தினரும் போலீசாரும் கூறியுள்ளனர். அப்படியாக இருந்தால் நினைவு தூவியை அடித்து உடைத்தது யார்? பாதுகாப்பு படையினரின் கண்களுக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் யார் வந்து நினைவு தூவியை அடித்துடைத்தார்கள்? பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர ஆகியோரிடம் மேற்படி கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார். முள்ளிவாய்க்காலில் நினைவு தூபி இடுத்தளிப்பு தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், போரில் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாகவே நினைவு தூபி நிறுவப்பட்டிருந்தது. கடந்த நல்லாட்சி அரசின் காலத்தில் மக்கள் அங்கு சென்று நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த எந்தவித தடைகளும் ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த அரசு நினைவேந்தல் நிகழ்வை நடத்த தடை விதித்தது மட்டுமில்லாமல் முள்ளிவாய்க்காலில் நிறுவப்பட்டிருந்த நினைவு தூபியையும் அடைத்துடைக்க வழியமைத்துக் கொடுத்துள்ளது. நினைவு தூபியை அடைத்துடைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ராஜபக்ஷ அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்த நாள் தொடக்கம் தமிழ் மக்களை பழிவாங்கும் விதத்தில் செயற்படுகிறது. இதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எங்கள் தலைநகரை தாக்கியதுக்கு ஹமாஸ் தொடர்ந்தும் விலை கொடுப்பார்கள். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகோ. இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகிறது. பலஸ்தீனத்தின் தன்னாட்சி பெற்ற பகுதியாக காசா முனை பகுதி உள்ளது. இந்த காசா முனை பகுதியை ஹமாஸ் என்ற அமைப்பு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்த ஹமாஸ் அமைப்பை இஸ்ரேல் பயங்கரவாத இயக்கமாக கருதுகிறது. இந்நிலையில் இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகோ நேற்று ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பின் பேசிய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகோ, ஹமாஸ் அமைப்பினர் எங்கள் நாட்டின் தலைநகர் தாக்கியுள்ளனர். எங்கள் நகரங்கள் மீது ராக்கெட்டுகளை ஏவியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு அவர்கள் தக்க விலை கொடுத்து வருகின்றனர். தொடர்ந்தும் அவர்கள் ஹமாஸ் விலை கொடுப்பார்கள். இது ஹமாஸ் மீதான தாக்குதல் இன்னும் முடிவடையவில்லை என்று பெஞ்சமின் நெதன்யாகோ தெரிவித்துள்ளார். மறுக்கப்பட்ட அனுமதி, ராணுவ தளபதி வெளியிட்ட தகவல். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு வெளிப்புற நிகழ்வுகள் மூலம் கொண்டாட எந்த அனுமதியும் வழங்கப்பட மாட்டாது என்று ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் குடும்ப உறுப்பினர்களுடன் வீட்டில் வெசாக் பண்டிகையினை கொண்டாடலாம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமை காரணமாக சுகாதார விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தையும் ராணுவ தளபதி வலியுறுத்தியுள்ளார். செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது சீனா விண்கலம். சீனா செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பிய தியான்வென் வன் ரோவர் விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளது. செவ்வாய் கிரகத்தின் மேல் கீழ்ப்பகுதியில் புவியியல் அமைப்பு குறித்து இந்த விண்கலம் ஆய்வு செய்யவிருக்கிறது. செவ்வாய் கிரகம் தொடர்பான படங்களை எடுக்கவும் இதில் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த தியான்வென் வன் ரோவர் விண்கலத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்ற 5 கருவிகள் செவ்வாய் கிரகத்தின் பாறை தன்மைகள், நீர் ஆகியவற்றை தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளவிருக்கின்றன. ஏற்கனவே சீனா விண்வெளிக்கு வீரர்கள் அனுப்பியுள்ளது. அதேபோல நிலவை ஆய்வு செய்வதற்கும் விண்கலங்களை அனுப்ப அதில் வெற்றி கண்டுள்ளது. இந்நிலையில் தற்போது சீன விண்கலம் ஒன்று செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கியிருப்பது குறிப்பிடத்தக்க சாதனையாக கருதப்படுகிறது. கடந்த ஜூலை மாதம் 240 கிலோ எடை கொண்ட 6 சக்கரங்களை கொண்ட ரோவர் கருவியுடன் அனுப்பப்பட்ட இந்த விண்கலம் கடந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 6 வகையான கோவிட் தீர்வுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல். நாட்டில் 6 வகையான கோவிட் தீர்வுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. 6 வகையிலான கோவிட் நுண்மி தொற்று தீர்வுகளினால் பாதிக்கப்பட்டோர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்கா தீர்வுடைய நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் இந்திய தீர்வினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொழும்பு, குருநாகல், கழுத்தறை, கண்டி, பொலன்னறுவை, மன்னார் போன்ற நகரங்களில் இந்த புதிய திரிபுடைய தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு தனிமைப்படுத்தல் மையம் ஒன்றில் இந்திய திரிபுடைய கோவிட் தொற்றாளி ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஊடகத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் பிறப்பித்துள்ள அவசர உத்தரவு.
நாட்டில் முகக்கவசம் அணியாதவர்களை போலீசார் கைது செய்து தூக்கிக் கொண்டு செல்வதை தொடரக்கூடாது என்று போலீஸ் மா அதிபர் சேட்டே விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் சிறப்பு சுற்றறிக்கை மூலம் தகவல் அளித்துள்ளதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு நபர்களை தூக்கிச் செல்லும் போது பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் இருந்தார். அவர்கள் மூலமாக தூக்கிச் செல்லும் அதிகாரிகளுக்கு பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதால் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட நபர்களை ஒரே வாகனத்தில் கொண்டு செல்வதால் பலருக்கு பரவும் ஆபத்து உள்ளது என்றும் சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் இனிமேல் முகக்கவசம் இல்லாத நபர்களை அழைத்து செல்லக்கூடாது என்றும் கைது செய்யப்பட்டவர்களை ஒரே வாகனத்தில் கூட்டக்கூடாது என்றும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கான தடுப்பூசிக்காக உலக வங்கி நிதியுதவி. நாட்டுக்கு தேவையான கொரோனா தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்காகவும் விநியோகிப்பதற்காகவும் 80.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை வழங்க உலக வங்கியும் நிதி அமைச்சும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளன. தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையை மேலும் வலுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். இலங்கை சார்பில் நிதியமைச்சின் செயலாளரும் உலக வங்கி சார்பில் இலங்கைக்கான வதிவிட பணிப்பாளருமான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். இலங்கையின் அவசர தேவை மற்றும் சுகாதாரத்துறைக்கு முன்னுரிமை வழங்க உலக வங்கி உதவி புரியும் என உலக வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பணிப்பாளர் இதன்போது தெரிவித்துள்ளார். வீடுகளில் கோவிட் தொற்றால் இறக்கும் நபர்கள் ரகசியமாக அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்கு சொந்தமான பின்தங்கிய கிராம பிரதேசங்களில் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி வீடுகளில் இருக்கும் நபர்களின் உடல்கள் ரகசியமான முறையில் அடக்கம் செய்யப்படுவது குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக திருகோணமலை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் TPM கொஸ்தா தெரிவித்துள்ளார். இந்த பிரதேசத்தில் உள்ள பின்தங்கிய கிராமங்களில் காணப்படுகின்ற நிலைமை மோசமானதாக மாறியுள்ளதாகவும் இதனால் இந்த பிரதேசங்கள் குறித்து கூடிய கவனம் செலுத்துமாறும் சுகாதாரத்துறையினர் ஆலோசனை வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இறக்கும் நபர்களின் உடல்கள் ரகசியமான முறையில் அடக்கம் செய்யப்படுவதாக கூறப்படுகின்ற தகவல் உண்மையா அல்லது பொய்யா என்பதை அறிய தொடர்ந்தும் விசாரணை நடத்தி வருவதாகவும் கொஸ்தா மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் நோய் பரவலை கவனத்தில் கொண்டு கிண்ணியா பிரதேசத்தில் உள்ள சில கிராம சேவகர் பிரிவுகளை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் கிண்ணியா போலீஸ் பிரிவின் கிண்ணியா, பெரிய கிண்ணியா, கொட்டிக்கரச்சி, அரிதா நகர், பெரியாதமுனை, மலிந்துரை, ரஹ்மானியா நகர், சின்ன கிண்ணியா, மாஞ்சோலை, கட்டியாறு, குறிஞ்சாங்கேணி மற்றும் முனைச்சேனை ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் உடனடியாக அமலுக்கு வருகின்ற வகையில் நேற்று தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தொலைக்காட்சி நேரலையின் போது ஏவுகணை தாக்குதலில் நொடியில் தவிடுபொடியான பல அடுக்குமாடி கட்டிடம் நடுங்க வைக்கும் காட்சி. காசாவில் BBC தொலைக்காட்சி நேரலையின் போது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பல அடுக்கு கட்டிடம் தவிடுபொடியான காட்சி வெளியாகி நடுங்க வைத்துள்ளது. சமீபத்தில் ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் பலஸ்தீனம் இடையே பயங்கர மோதல் இடம்பெற்று வருகிறது. கிழக்கு ஜெருசலேம் உள்ள ஷேக் ஜர்ராக் பகுதியிலிருந்து அரபு குடும்பங்கள் வெளியேறுவது தொடர்பான பலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலிய போலீசாருக்கும் இடையே மோதல்களின் விளைவாக இந்த மோதல் ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிலையில் காசா நகரில் BBC அரபி செய்தியாளர் அத்னான் அல்பரோஸ் நேரலையின் தகவல் அளித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு பின்னால் கிட்டத்தட்ட 100 மீட்டர் தொலைவில் இருந்த கட்டிடம் தாக்குதலில் சிக்கி தவிடு பொடியாக நடுங்க வைக்கும் காட்சி வெளியிடப்பட்டது. குறித்த அந்த வீடியோவில் அத்னான் தலைக்கவசம் மற்றும் பாதுகாப்பு கவச உடை அணிந்தபடி தகவல் அளித்துக் கொண்டிருக்கும் போது குண்டுவெடிக்கும் சத்தம் கேட்கிறது. இதனையடுத்து அவர் பயந்து அங்கிருந்து செல்ல இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலின் பின்னால் இருந்தபடி கட்டிடத்தின் ஒரு பக்கம் சரிந்து விழுகிறது. சில நொடிகளில் மற்றும் ஒரு புறம் மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதில் முழு கட்டிடமும் தவிடு பொடியாகிறது. இஸ்ரேல் பலஸ்தீனம் இடையே மோதலை பேச்சுவார்த்தை அல்லது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சர்வதேச நாடுகள் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.